நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் ஃபார்வர்டிங்னா என்ன, கால் ஃபார்வர்டிங் வந்து யாரா நம்ம பண்ணியிருந்தால் அதை எப்படி பார்க்குறது, கால் ஃபார்வர்டிங் பண்ணுறத நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் ஃபார்வர்டிங் ஆயிருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து *#62# போட்டு நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறீங்களோ அதை கால் பட்டன் அழுத்துங்க. அதில் வந்து எதனா கால் ஃபார்வர்டிங் ஆயிடுச்சுனா உங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்டிங்ன்றது அந்த நம்பர் காட்டும், எந்த நம்பர் கால் ஃபார்வர்டிங் ஆயிருக்குன்ட்டு. இது போல் வந்து எல்லாருக்குமே இந்த நம்பர் போட்டோடனே கால் ஃபார்வர்டிங்னு ஒரு நம்பர் காட்டும். இந்த நம்பர் வந்து எதுக்காக வருது, இந்த நம்பர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட பாய் 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 சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்டிங் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த *#62# போட்டோடனே ஒரு நம்பர் வருது பார்த்திங்களா, அது எதுக்காக வருது, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலான்றத நான் இந்த வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் 2-3 கோட் நம்பர் முக்கியமானது இருக்குது. இது போட்டோடனே நமக்கு வந்து ஒரு நம்பர் கால் ஃபார்வர்டிங் வருது. இந்த நம்பரை வந்து நமக்கு ஒரு வோடஃபோன் சிம்னா இந்த வோடஃபோன் சிம், எல்லா வோடஃபோன் சிம்முக்கும் இதே நம்பர் தான் இருக்கும். ஏர்டெல் சிம்னா ஏர்டெல் சிம்முக்கு ஒரு நம்பர் வரும். உன்னோட ஃப்ரெண்டு யாருனா கூட நீங்கள் கால் ஃபார்வர்டிங் *#62# போட்ட உடனே அந்த நம்பர் வர நம்பர் உன் ஃப்ரெண்டோட மொபைல்லையும் நீங்கள் *#62# போட்டு பாருங்கள். அதை போட்ட உடனே இதே போல் தான் நம்பர் வரும். அதுலேயும் இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து கம்பெனிக்கார், அதாவது வோடஃபோன் அல்ல ஏர்டெல் எந்த சிம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சிம்மு நெட்ஒர்க்காரே நமக்கு வந்து அந்த கால் ஃபார்வர்டிங்கிறது இந்த நம்பர் கொடுத்துருக்குது. இது ஏன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது நமக்கு யாருனா கால் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப் இல்லை நாட்ரிச்சபிள் தொடர்புகளுக்கு வெளியே உள்ளார், இது போல் ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வருது பார்த்தீங்களா. அதுக்காக தான் நமக்கு கால் பண்ணுறவங்க நம்மளோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு இருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் ஆகிட்டு அது மூலிமா அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லும். இந்த நம்பர் வந்து எனக்கு டவுட்டாகவே இருக்குது, இந்த நம்பர் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும், இது வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது சிம்பிள் தான். இந்த நம்பரும் வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு கால் செட்டிங்ஸ் போங்க. கால் செட்டிங்ஸில் சில மொபைலில் வந்து சில மாதிரி மாடலாக இருக்கும். இதில் வந்து வாய்ஸ் கால்னு வரும், சில வந்து டைரெக்டாக போனோடனே கால் ஃபார்வர்டிங் காட்டும், இல்லை நெட்ஒர்க் வந்து ரெண்டு நெட்ஒர்க்காக நமக்கு காட்டும். இதில் வந்து நான் வந்து வாய்ஸ் கால் போகிறேன். வாய்ஸ் கால் போனோடனே நமக்கு எந்த சிம்மில் வந்து உங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குது. நான் இந்த ஒரு வோடஃபோன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வோடஃபோன் சூஸ் பண்ணோடனே நமக்கு வந்து கால் ஃபார்வர்டிங், கால் வெயிட்டிங், வாய்ஸ் மெயில் இது போல் வருது. நமக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அந்த கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் போயிடுங்க. அந்த கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் போனோடனே நமக்கு வந்து என்னென்ன வந்து கால் வந்து ஃபார்வர்டிங் ஆகிருக்கு அப்படின்றத இது லிஸ்ட்டு காட்டும். எல்லாமே டிசேபிள் தான் இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து நமக்கு காட்டுது. அதுதான் சொன்னல அந்த கம்பெனி மூலமா நமக்கு வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்குது. அந்த நம்பர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மேலே அந்த கால் ஃபார்வர்டிங்கில் அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து காட்டும். அந்த நம்பர் நமக்கு வேண்டாம், எனக்கு வந்து இது வந்து டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னா கீழே வந்து கேன்சல் டிசேபிள் அப்டேட் 3 நம்பர் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணால் அந்த நம்பர் போகாது. அதனால் எல்லாருமே நம்ம வந்து 2 சிம் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு நம்பர் வந்து வேற ஒரு சிம்மு ஒரு நம்பர் வந்து அங்கே வந்து கால் ஃபார்வர்டிங்கில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்டேட் கிளிக் பண்ண உடனே அந்த நம்பர் வந்து ஃபார்வர்டிங்க்கு அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து வேறு நம்பர் வந்து இதில் வந்து காட்டாது. நீங்கள் வந்து அது அப்டேட் ஆகின உடனே நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளேல வந்து அந்த நம்பர் வந்து நம்ம புதுசாக போட்ட நம்பர் வந்து இங்கே வந்துடும். இது மூலிமா நமக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் வந்து வேறு ஒரு நம்பரோ இல்லை கம்பெனி நம்பரோ எனக்கு பயமாக இருக்குனிங்கன்னா இது போல் உங்களோட அனதர் ஒன் சிம் வந்து நீங்கள் அந்த நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ வந்து இப்போ ஃபார்வர்டிங் எந்த நம்பரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், *#61# போட்டு பாருங்கள். அதை போட்டு பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து நாட் ஃபார்வர்டிங் எதுவுமே காலெலாம் ஃபார்வர்டிங் பார்த்தீங்கன்னா நாட் ஃபார்வர்டிங் தான், எல்லாமே நாட் ஃபார்வர்டிங் தான் இருக்கும். பட் நீங்கள் போய்ட்டு *#62# போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபார்வர்டிங்க்கு வந்து ஒரு நம்பர் காட்டும். அந்த நம்பர் தான் நமக்கு வந்து கம்பெனிக்கார் கொடுத்துருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா *#002# போட்டு நீங்கள் கால் பட்டன் ஆகிட்டிங்கன்னா ஃபார்வர்டிங்கில் எது இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடும். அது எரேஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே பாருங்கள் கால் ஃபார்வர்டிங் எரேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு, உங்களுக்கு வந்து எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு
ஆனாலும் பட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார் ஆஷ் 6-2 ஆஷ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் ஒரு நம்பர் காட்டும். இப்போ எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சுன்னு தான் காட்டுச்சு. பட் உங்கள் பாருங்கள் அதே நம்பர் தான், அந்த வோடஃபோன் நான் சிம்முக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான். இந்த நம்பர் தான் நமக்கு வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது இதே போல் நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ்க்காக இது வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.